நான் சித்தூர் முருகேசன். ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தேவதையை குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கிரகம் சரியில்லைன்னா இந்த சாமியை போய் கும்பிட்டுக்க, நான் அதை மறுப்பதற்கோ அதை எதிர்த்து வாதிடுவதற்கோ இந்த வீடியோவை ஆரம்பிக்கல. அதில் வந்து ஒரு குத்து மதிப்பாக சொல்லியிருப்பாங்க அந்த பட்டியலில். அந்த பட்டியலுக்கான அடிப்படை என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி, இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லைன்னா நீ முருகனை போய் வணங்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுக்கு? செவ்வாய்க்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? செவ்வாய் என்றால் கோபம். அவர் வந்து ஆஃப்டரால் ஒரு மேங்கோ ஃப்ரூட்டுக்காக கோவிச்சுக்கிட்டு கோவனாண்டியாக போயிட்டு வரு ஒன்று. அடுத்தது செவ்வாய் என்றால் யுத்தம். அவர் வந்து தேவ சேனாதிபதி. அதே போல் அந்த முருகனுடைய பிறப்பு, அதை பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வந்தது. அந்த 6 தீப்பொறிகளும் அப்புறம் குழந்தையாக மாறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் என்பவர் நெருப்புக்கு காரணம். இப்படி அந்த செவ்வாய் கிரகத்துக்கும் இந்த முருகனுக்கும் லிங்க் இருக்காங்க. அதனால தான் வந்து அந்த முருகனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அடிப்படை. இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த லிஸ்ட்டை லைட்டாக மாடிஃபை பண்ணேன். எப்படின்னா, இப்போ சூரியன்னா வந்து சூரிய நாராயணரையே வணங்கலாமே, இல்லை காயத்ரி தேவி, காயத்ரியை வணங்கலாம். அடுத்தது சந்திரன் என்று சொல்லும்போது ஆயுதம் தரிக்காத அம்மன் அப்படிங்கிறாங்க. இப்போ அதில் நீங்கள் சரஸ்வதியை டச் பண்ணிங்கன்னா அது குருவுக்கு சம்மந்தப்பட்டது, லட்சுமியை டச் பண்ணிங்கன்னா அது சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்டது. ஆயுதம் தரிக்காத அம்மன் அப்படின்னா வந்து இந்த சந்திரன் வந்து ஜலகாரகன், சமுத்திரங்களுக்கு காரகன். இப்படி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கன்னியாகுமரி அம்மன், இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகுது. அதே போல் ராகுவுக்குரிய தேவதை துர்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது துர்கை என்பது காவல் தெய்வம். இந்த பீட் கான்ஸ்டபுள் எல்லாம் பார்க்குறோம்ல, எல்லாம் வந்து ராத்திரியில் தான் பீட் போவாங்க. அப்படி இந்த அம்மனும் இரவு காலங்களில் சஞ்சரிக்குது அப்படின்னு ஐதீகம். இப்போ ராகு அப்படின்னாலே வந்து இருட்டு தானே, அப்படி அதை டேலி பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் ஒரு படி மேலே போய், இந்த ராகு என்றால் பிற மதங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் இந்த தர்காவுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம். அப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் குரு என்றால் பிரம்மனுக்கு கோயிலே கிடையாது. அடுத்த ஆப்ஷன் தரான் சரஸ்வதியை வணங்கலாம். தட்சிணாமூர்த்திங்கிறது சிவனுடைய ஒரு நிலை. அவர் வந்து இந்த தக்ஷயாகம், அதுக்கு பிறகு தியானத்தில் இருக்கார், அந்த நிலைக்கு பேர் தட்சிணாமூர்த்தி. அப்போ உபதேசிக்கிறார், அவர் சனத்குமாரர்களுக்கு எதையோ உபதேசிக்கிறார், அதனால் குரு. அப்படி பார்க்கும்போது ஸ்ரீ பிரம்மங்காரு, ஷிரடி சாய்நாதர், ஸ்ரீ ராகவேந்திரர், இப்படி குருக்கள் எல்லாமே வந்து அந்த குரு காரகம்தான். அடுத்தது சனின்னு சொல்லும்போது ஜோதிட கிரந்தங்களில் சாஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாஸ்தா அப்படிங்கிறது வந்து என்னென்னா,
பிராமணர் அல்லாதோர் வணங்கும் தெய்வம். சனி வந்து நீச்ச கிரகம், அவர் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம், அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் வந்து சனி என்றால் நீச்ச கிரகம், இப்போ பன்றி இது வந்து எல்லா மதத்தாருமே அதை வந்து கேவலமாக தான் நினைக்கிறேன். பைபிளில் கூட வந்து முத்துக்களை பன்றிகளின் முன் போடாதீர் அப்படின்னு ஒரு இது வரும். அதனால் வாராகி அம்மன், வராகமூர்த்தி இவர்களை வணங்கும் போது அது இன்னும் கொஞ்சம் டைரெக்டாக கனெக்ட் ஆகும். அடுத்தது புதன், புதனுக்கு வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. புதன்னா கம்யூனிகேஷன். இப்போ நீங்கள் வந்து இப்போ விஷ்ணுன்னா வந்து 10 அவதாரங்கள் இருக்குது. அந்த 10 அவதாரங்களில் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தான் தூது போகிறாரு. இப்போ புதன் என்றால் தூதன், அதனால் கண்ணனை வணங்கலாம். இப்படி என்னுடைய லிஸ்டிங் இருக்கும். கேதுவுக்கு விநாயகர், லட்சுமிக்கு சுக்கிரனுக்கு லட்சுமி, இது பட்டியல் நல்லா இருக்கு. ஓகே, இதில் வந்து ஸ்பெசிஃபைடாக சில பிரச்சனைகள்லாம் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு வேறு மாதிரி சொல்வது உண்டு. உதாரணத்துக்கு வந்து சுக்கர ராகு சேர்க்கை இருக்குன்னு வைங்க, ராகுன்னா பாம்பு, சுக்கரன்னா லட்சுமி. இப்போ இந்த பாம்பையும் லட்சுமியையும் லிங்க் பண்ணோம், எப்படி லிங்க் பண்ணலாம்? இந்த பார்க்கடலில் மகாவிஷ்ணு வந்து இப்படி படுத்துக்கிட்டு இருப்பார், லட்சுமி வந்து காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த படத்தை வச்சுக்கிட்டு வணங்கலாம். இப்படி அது வேறு ஸ்கூல், அது ஒரு பக்கம். ஒரு கிரகம் சரியில்லை, அதுக்கு இந்த தெய்வத்தை வணங்கலாம், அதனால் வந்து பரிகாரம் கிடைக்கும். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் இதே சப்ஜெக்டில் இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.